வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் ஒரிஜினல் மூவியான ஆர்மி ஆஃப் தீவ்ஸை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெட்ஃப்ளிக்ஸ் ஆர்மி ஆஃப் டெட் யூனிவர்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில் ஏஓடிக்கு ப்ரீக்வலாக ரிலீஸ் ஆயிருக்கு ஆர்மி ஆஃப் தீவ்ஸ் மூவி. இந்த மூவியோட ஹீரோ டெக்டர். ஆர்மி ஆஃப் டெட்டில் இருக்க ஒன் ஆஃப் த மெயின் கேரக்டர் சொல்ல போனால் என்னோட ஃபேவரட் கேரக்டரே டெக்டர் தான். அவரோட ஆரிஜின் ஸ்டோரினே நம்ம இந்த மூவியை சொல்லலாம். இப்போ இந்த மூவியோட ஸ்டோரி பற்றி பார்த்தீங்கன்னா, டெக்டர் இப்போ யூரோப்பில் இருக்காரு. அவர் ஒரு பேங்க் டெல்லர். அப்போ சடனாக ஒரு அன்னோன் உமன் டெக்டரை அப்ரோச் பண்ணுறாங்க. அதாவது அந்த உமன் அவங்களோட டீம் இப்போ யூரோப்பில் வந்து ஒரு பெரிய எய்ஸ்ட்டை பிளான் பண்ணுறாங்க. இப்போ டெக்டரும் அந்த குரூப்பில் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிட்டாரு. எல்லாரும் சேர்ந்து யூரோப்லேயே ரொம்ப கஷ்டமான சேஃப் லாக்கெல்லாம் பிரேக் பண்ணிட்டு காசை ஆட்டையை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இவங்க அந்த ஏஸ்ட்டை எப்படிலாம் பிளான் பண்ணி நடத்துகிறாங்க, என்னென்ன சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணுறாங்க, இதுதான் மூவியோட ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி. சொல்ல போனால் ஸ்டோரி ரொம்பவே சிம்பிள் தான். அதாவது ஒரு பேங்க் ராபரியை ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. அவங்க என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அதுதான். ஆனால் இந்த சீன்லாம் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேனரில் இந்த மூவியில் நம்மளுக்கு டெலிவர் பண்ணியிருக்காங்க. விஷுவல் எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும், கிராஃபிக் சீனாக இருக்கட்டும், அந்த சேஃப் லாக்லாம் பார்த்தீங்கன்னா யூரோப்லேயே ரொம்பவே ஒரு சேஃபான லாக். அதாவது சொல்ல போனால் அதெல்லாம் கிராக் பண்ணுறது ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் தான். ஸோ அந்த அளவுக்கு கஷ்டமான ஒரு சேஃப் லாக்கை இந்த டீம் வந்து ரொம்ப ஈஸியாக அட்டை போட்டு வருவாங்க. இதுதான் இந்த மூவியை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் ஆகுது. அண்ட் அவங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். அதாவது ஒரு சேஃபை பிரேக் பண்ணுறதுனாலே நம்மளுக்கு எவ்வளோ சேலஞ்சஸ் இருக்கும் தெரியும். அது யூரோப்பில் பேங்க்கை உடச்சி இந்த மாதிரி நிறைய செக்யூரிட்டியை ஹைஜாக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிளான் பண்ணுற விஷயம்லாம் ரொம்பவே சூப்பராக இந்த மூவியில் எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் டெக்டரை பற்றிய பேக் ஸ்டோரி, அவரை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷனாக நம்மளுக்கு இந்த மூவியில் தெரிய வந்திருக்கு. சொல்ல போனால் ஆர்மி ஆஃப் டெட் மூவியில் பார்த்தீங்கன்னா எல்லோரையும் ஒரு பாம் ஷெல் மாதிரி சடனாக ட்ராப் பண்ணியிருப்பாங்க. ஸோ எந்த ஒரு கேரக்டர் பற்றி நம்மளுக்கு அவ்வளோவா கிளியராக தெரிய வந்திருக்காது. இப்போது இந்த மாதிரி எல்லா கேரக்டருக்கும் ஒரு சோலோ மூவி எடுத்துகிட்டு இருக்கனால அவங்களோட ஆரிஜின் ஸ்டோரி எப்படின்னு நம்மளுக்கு கிளியராக எல்லா விஷயமும் தெரிய வருது. சொல்ல போனால் ஆர்மி ஆஃப் டெட் ஒரு காமிக் ஸ்டோரி தான். அந்த காமிக் ஸ்டோரியை தான் இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஓன் யூனிவர்ஸை க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு கேரக்டருக்கும் அவங்களோட பேக் ஸ்டோரி கொடுக்கிறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் தான். அண்ட் மெத்தை சே இந்த மூவியை டைரக்ட் பண்ணி ஹீரோவோட நடிச்சிருக்கனால அவரோட கேரக்டருக்கு ரொம்ப நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு போல. ஆனால் அது வந்து மற்ற கேரக்டர்ஸ்லாம் பாதிச்சிருக்கு. அதாவது ஹெய்ஸில் இருக்க மற்ற மெம்பர்ஸ்க்குலாம் அவ்வளோவா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. மூவி ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் டெக்டரோட கேரக்டரை ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் மற்ற கேரக்டர்ஸ்லாம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் போகிறாங்க. அவங்களோட ஆரிஜின் ஸ்டோரி எது விஷயமும் நம்மளுக்கு கிளியராக தெரிய வரல. ஸோ அது ஒரு சின்ன லெட் டவுன் தான் சொல்லணும். அண்ட் இந்த ஹெய்ஸ்ட்டை பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறது நிறைய ஹெய்ஸ்ட்டை இந்த மூவி ஃபுல்லாக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த ஏஸ்ட்ல அவங்க யூஸ் பண்ற மெத்தட், அதாவது திருடுறதுக்கு அவங்க எக்ஸிக்யூட் பண்ற பிளானா இருக்கட்டும், அந்த வே ஆஃப் கால்குலேட்டிங்கா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிப்பீட்டடா நம்மளுக்கு ஃபீல் ஆச்சு. அதாவது ஒரு ஒரு சேஃபும் யூனிக்கா இருக்கும், ஆனா அவங்க யூஸ் பண்ற மெத்தட் எல்லாத்துக்கும் ஒன்னேவா தான் இருக்கும். ஸோ ஒரே மாதிரி வே ஆஃப் ஏஸ்ட்டை நம்மளுக்கு திருப்பி திருப்பி பார்க்குறதுக்கு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மூவி சில சீனில் வந்து ஃப்ளக்ஸ்டுவேட் ஆகுது, அண்ட் சில சீனில் வந்து டவுன் கிரேட் ஆகுது. இதே ஒரு இம்பேலன்ஸை இந்த மூவியில் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கு. மற்றபடி எல்லா விஷயமே ரொம்ப நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் இந்த ஃப்ரேம்க்கு யூஸ் பண்ணுற ஷார்ட்லாம் இருக்கட்டும், நிறைய புது புது விதமான ஷார்ட்ஸ் எல்லாம் இந்த மூவியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவே நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு யூனிக்கான ஃபீலை கொடுக்கும். அண்ட் இந்த மூவி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆர்மி ஆஃப் டெட்டுக்கு ஒரு ப்ரீக்வல் தான். ஆனால் ரொம்ப முன்னாடி போல. ரீசன் என்னென்னா இந்த மூவிலே வந்து சில சீன்ஸில் காட்டுவாங்க. அதாவது இப்போ வந்து ஒரு ஜாம்பி பிரேக் அவுட் நடந்திருக்கு, இந்த டவுனே வந்து ஜாம்பி டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேருந்தே நம்மளுக்கு கிளியராக தெரியுது ஆர்மி ஆஃப் டெட் மூவிக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் இந்த மூவி நடந்திருக்கு. இது முடிஞ்ச உடனே மேபி கூட பட்டிஸ்டா உடனே வந்து அவங்க எல்லாரையும் ரெக்ரூட் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மற்ற கேரக்டர்ஸ்க்கும் சீக்கிரமாக ஒரு ஆரிஜின் ஸ்டோரி மூவி கிடைக்கிறத நம்ம டெஃபினட்டாக எதிர்பார்க்கலாம். இந்த மூவியில் செக்ஸ் அண்ட் நியூடிட்டி சீன்லாம் எதுவுமே இல்லை, ஆனால் வயலண்டான சீன்லாம் நிறையா இருக்குது. இந்த மூவிக்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 6.5 out of 10. இந்த மூவியோட எக்ஸ்பிளனேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மூவியை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னென்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் மறக்காமல் ரிப்ளை பண்ணுறேன்.